12th standard, chapter 3, adhyayam 3, theory of equations, samanpattiyal, x is 3.5, adhula 5th sum poda porom, second subdivision parangala, x power 4, solve the equations, sum parunga, x power 4 plus 3x cube minus 3x minus 1 equal to 0, solve na, adhaya thaan samanpattai theerka, tamilla, sum thaan poda porom. இப்போ இதனுடைய எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதில் எக்ஸ் எவ்வளோ கிடைக்கும்னா இந்த டிகிரியை வச்சு தான், அடுக்கை வச்சு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இந்த அடுக்கில் என்ன இருக்கு, நாலுன்னு இருக்கு. அப்போ நம்ம எக்ஸினுடைய வேல்யூ எத்தனை கிடைக்கும், நாலு வேல்யூ கிடைக்கும் எக்ஸுக்கு. ஓகே, இப்போ சம் போடலாம். ஃபிஃப்த் சம்ல தேர்ட் சப்டிஷன் போட போகிறோம். இப்போ இதில் எக்ஸ் பவர் இதில் செகண்ட் சப்டிஷன், இதுல ரெண்டு சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் ஒன்று இருக்கு, செகண்ட் சப்டிஷன். இப்போ இதுல எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x கியூப் மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இதை நம்ம எழுதிக்கணும். இது எழுதும் போதே நீங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர், இங்க 4 இருக்கு 3 இருக்கு, அப்புறம் என்ன வரும், 2 வரும் இல்லையா, 2 இல்லை அடுத்தது எக்ஸ் தான் இருக்கு. அதனால இங்க எழுதும் போதே இதை எழுதிருங்க, ஏன்னா இங்க போடும்போது மறந்துடுவீங்க அந்த டேர்மே. அதனால எழுதும் போது இந்த ஈக்குவேஷன் எழுதும் போது இந்த மாதிரி எழுதிங்க, இந்த டேர்ம் இருக்கு, எது இல்லை எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை, அதனால பிளஸ் 0 எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறத எழுதிருங்க. மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, இது எழுதிட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இதுக்கு ரூட் என்னங்கிறது நம்ம ஜென்ரலாக கண்டுபிடிப்போம். இந்த மாடல் எல்லா சமுமே என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் 1 போட்டுங்க, வரலன்னா அடுத்தது மைனஸ் 1, இந்த மாதிரி போட்டுட்டே போகணும். இந்த மாடலில் இப்போ ஃபர்ஸ்ட் 1 போடுவோம், இதில் எல்லாத்துலேயும் எக்ஸ் இருக்கிறதுல 1 போடுங்க, போட்டால் என்ன வருது, எல்லாமே என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. இப்போ இதில் போடும்போது 1 போடும்போது 1 தான் கிடைக்கும், 1 பவர் 4னா 1 தான் கிடைக்கும், 1 பவர் கியூப்னா 1 தான் கிடைக்கும். ஓகேமா, மீதி எல்லாம் கேன்சல் ஆகி 0 கிடைக்குது. அப்போ 1ங்கிறது என்னது, ரூட்டு. ஆன்சர் 0 வந்தால் 1ங்கிறது நம்ம ரூட்டு, மூலம்ங்கிறது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி மைனஸ் 1 எடுத்து பாருங்கள். மைனஸ் 1 இதே இடத்துல எக்ஸ் இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுங்கள், மைனஸ் 1 போடுங்க. இதில் மைனஸ் 1, இதில் மைனஸ் 1, மைனஸ் 1 எல்லாத்துலேயும் போட்டிருக்கோம். மைனஸ் வரும்போது ஈவன் நம்பர்ல மேலே அடுக்கில் ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண்கள் இருந்தால் ப்ளஸ் ஆகிடும், ஒன்று அடுக்கில் ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் என்ன ஆகும், மைனஸ் அப்படியே இருக்கும். அப்போ இங்கே என்ன வரும், 1 வரும், இந்த இடத்துல வரும்போது மைனஸ் 3 வரும், போட்டிருக்கோம். இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் 3 வந்துடும், இங்கே மைனஸ் 3 வரும், எல்லாமே கேன்சல் ஆகி இது என்னது, 0 வந்துடுது. அப்போ இதில் 1 0 வருது, மைனஸ் 1 0 வருது. அப்போ 1ங்கிறது ரூட்டு தான், மைனஸ் 1ங்கிறதும் ரூட்டு தான். இப்போ நம்ம இந்த வகுத்தில் போட போகிறோம். இப்போ இந்த வகுத்தில் போடும்போது கோஎஃபிஷியன் இதில் உள்ள கெழு எடுத்துக்கணும். கெழு எடுத்தால் என்ன வரும், இதில் வரும்போது எக்ஸினுடைய கெழு 1, எக்ஸ் கியூப்னு சாரி எக்ஸ் பவருடைய 4 1, எக்ஸ் கியூப்னுடைய கெழு 3, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை அது 0, எக்ஸினுடைய கெழு மைனஸ் 3, கான்ஸ்டன்ட் மைனஸ் 1. எல்லாத்துலேயும் கெழு எடுத்து மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கணும் வகுத்தலில் மட்டும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு எப்போதுமே 0 போட்டுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு 1ங்கிறது எடுத்துப்போம். அப்போ இங்கே 1ல 0 போயிட்டுனா 1 வரும், இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கி இங்கே போடுங்க. இப்போ 1 × 1 1, இப்போ 3ஐயும் 1ஐயும் கூட்டினா என்ன வரும், 4ங்கிறது கிடைக்கும். இப்போ திருப்பி 4ஐயும் இந்த 1ஐயும் பெருக்குங்க, 4 கிடைக்கும். 0ஐயும் 4ஐயும் கூட்டும்போது 4ங்கிறது கிடைக்கும். திருப்பி என்ன செய்யணும், இந்த 4ஐயும் இந்த 1ஐயும் பெருக்கணும், பெருக்கினா இங்கே 4 கிடைக்கும். 4ல 3 என்ன என்ன வரும், 1ன்னு வரும். பிக் நம்பர் சைன் இங்கே 4க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் தான் வரும். திருப்பி என்ன பண்ணோம், 1 × 1 1 × 1 1 வரும். இப்போ இங்கே மைனஸ் 1 இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது, ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் 1 இருக்க தான் அர்த்தம். 1ல 1 போயிட்டுனா 0, இதுதான் ரிமைண்டர், ரிமைண்டர்னா மீதி. ஓகே, இப்போ திருப்பி இது 1ங்கிறதும் நமக்கு ஃபேக்டர் தான், காரணிங்கிறது சொல்லிட்டேன். அது மாதிரி மைனஸ் 1 காரணிங்கிறதுனால மைனஸ் 1னாலையும் வகுக்கணும். அப்போ மைனஸ் 1 போட்டிருக்கோம், எல்லாத்துலேயுமே இது ஃபர்ஸ்ட் நம்பர் 0 தான் போட்டுக்கணும். இப்போ 1ல 0 போயிட்டுனா 1, ரெண்டையும் பெருக்கும்போது என்ன ஆகும், மைனஸ் 1 கிடைக்கும். 4ல 1 போயிட்டுனா 3, பிக் நம்பர் ப்ளஸ்ங்கிறதுனால இங்கே ப்ளஸ் தான் வரும். திருப்பி 3 × −1 இங்கே என்ன வரும், மைனஸ் 3 வரும், ரெண்டையும் கழிக்கும்போது 1ன்னு வரும். இப்போ 1 × −1னா மைனஸ் 1, ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி 0 கிடைக்கும், இதுதான் ரிமைண்டர். ரிமைண்டர் தான் மீதின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ ரெண்டுலேயுமே நமக்கு 0 ஆன்சர் வர்றதுனால இந்த மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 ரெண்டுமே என்னது, நமக்கு மூலம்தான். இதோட முடிக்க முடியாது, நமக்கு இன்னும் என்ன சொல்லியிருக்கேன், எத்தனை ரூட் வரணும்னு சொல்லியிருக்கேன், நமக்கு 4 அடுக்கில் 4ன்னு இருக்கிறதுனால 4 ரூட் நமக்கு வரணும். 2 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ இன்னும் 2 நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை என்ன செய்யணும், குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் எழுதிக்கணும்.
எழுதும் போது எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், பின்னாடியிலேருந்து வரணும். இங்கே பின்னாடி வந்து என்ன இருக்கு, லாஸ்ட் நம்பர் ஒன்னுன்னு இருக்கு. இப்ப இந்த ஒன்னுங்கிறது கான்ஸ்டன்ட்டு. அதுக்கு முன்னாடி குவாட்ரெடிக் ஈக்குவேஷன்ல என்ன வரும், இருபடி சமன்பாட்டில் எக்ஸ்னு வரும். இங்க என்ன வரும், எக்ஸு. இங்க என்ன வரும், கான்ஸ்டன்ட் எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேவா? அப்ப இருபடி சமன்பாடு என்ன, எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 3x + 1 தான் வந்து இதனுடைய இருபடி சமன்பாடு. அதை வச்சு நம்ம தீர்த்து சைடில் நோட் பண்ணிங்க, நம்ம நெக்ஸ்ட் அதுல இருந்து போடுவோம். இதான் வந்து இருபடி சமன்பாடு, இப்படி தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுங்க, இது எக்ஸ்னு போட்டுங்க, இதை வந்து ஸ்கொயர்ல எழுதிங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x + 1 இருபடி சமன்பாடு கிடைக்கும். இதை தீர்த்தா இதில் என்ன கிடைக்கும், நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும், ரெண்டு தீர்வு கிடைக்கும். ஏற்கனவே நமக்கு ரெண்டு தீர்வு இருக்கு, மொத்தம் 4 தீர்வாயிடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை வச்சு தீர்த்து அந்த ரெண்டு தீர்வு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். மூலம்ங்கிறத ரூட் இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் என்ன குவாட்ரெடிக் ஈக்வேஷன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x + 1 = 0 நம்ம அந்த இதில் டிவைட்லேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபார்முலா இருபடி சமன்பாடுக்கு பொது வடிவம் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x + c = 0 குவாட்ரெடிக் ஈக்வேஷன் தான். இப்போ இதுலேருந்து நம்ம ஏபிசி தெரியும் நமக்கு, ஏங்கிறது இதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1, பிக்கு நேரம் இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது, அப்போ பியினுடைய வேல்யூ 3, சி கான்ஸ்டன்ட்டுங்கிறது இங்கே என்ன 1. ஓகே, இப்போ இதில் இதுதான் ஃபார்முலா, இது வந்து குவாட்ரெடிக் ஈக்வேஷன் எக்ஸ் தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா, அது x = -b ± √(b²-4ac) / 2a. இப்போ நம்ம இதில் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், போட்டால் -3 வரும். பியினுடைய வேல்யூ மைனஸுங்கிறது ஃபார்முலாவில் உள்ளது, -3 ± பியினுடைய வேல்யூ 3² - 4, ஏனுடைய வேல்யூ 1, கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 1. ஓகேவா? அதான் நம்ம இடையே சொல்லிடலாம், டிவைடட் பை 2a, 2 × a மதிப்பு 1. இப்போ -3 ± 3² பண்ணும்போது 9 கிடைக்கும், 4 × 1 = 4 தான் கிடைக்கும். டிவைடட் பை 2, -3 ± இது ரெண்டையும் கழிக்கும்போது என்னாகும், 9 × 4 போயிட்டுனா 5, டிவைடட் பை 2. இப்போ நமக்கு சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் வந்து ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x = சொல்யூஷன் இஸ் x = 1 - 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் தீர்வு. இப்போ புதுசு ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம், இதில் +1 எழுதுங்க, -1 எழுதுங்க. இந்த இதை மாற்றாதுங்க, இதுங்கிறது அப்படியே தான் வரும். -3 +√5/2, அதுமாரி கீழே உள்ள மைனஸ் எடுத்தால் -3 - √5/2, இது ஒரு தீர்வு. அப்போ மொத்தம் எத்தனை, 4 அடுக்கு x⁴ அப்படின்னு கொடுத்துருக்காங்களே சம்மில், அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு எத்தனை எத்தனை வேல்யூ வரணும், 4 வேல்யூ வரும், 4 வந்துருச்சு நமக்கு. இதான் வந்து இந்த சம்மினுடைய தீர்வு. ஓகே, இதோட இந்த சம் ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.